அது ஒண்ணுல ஒரு கிளாரிபிகேஷன் தான் கால் பண்ணேன். சரி, அது நான் அண்டர்ஸ்டாண்டிங்ல எனக்கு அப்பப்போ என்ன சொல்றது, அந்த கொஞ்ச நாளாவே இப்போ முடிஞ்சே விட்டேன்ற மாதிரி இல்லைங்கய்யா. என்ன சொல்றதுன்னா, இப்ப கொஞ்ச நாளா மறுபடியும் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் எல்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, எப்படின்னா ஏதோ ஒரு எட்ஜ்ல இருக்க மாதிரி, ஒரு ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் வரல. இன்டலெக்சுவலா ஓகே, எல்லாமே பக்கா. சரி, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சிலது ஐ மீன் முன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சீக்கிரமா பாஸ் ஆகுறது இதுலயும் லாக் ஆகாத இருக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனாலும் ஏதோ ஒரு அந்த கம்ப்ளீட்னஸ் இல்லாத மாதிரியே ஒரு ஏதோ ஒன்னு ஒரு ஒரு எட்ஜ்ல இருக்கோன்ற மாதிரி, ஒரு ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் தான் தெரியல, அந்த ஒரு ஒன்னும் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. உண்மையிலேயே அடையிறது தான் கம்ப்ளீட்னஸ் கிடையாது. விடுறதுக்கு வேறதான் கம்ப்ளீட்னஸ் நினைச்சுக்கிறோம். ஒரு லைஃப் லாங்கா நம்ம ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி எனக்கு தான் உண்மையில அந்த ஸ்டேட்டு கூட நீங்க விடுறதுனாலதான் கிடைக்குது. எதுல எதையுமே பிடிக்காம எல்லாத்தையும் விட்டுட்டே இருக்கிறனாலதான் கிடைக்குது. ஆனா இப்ப ஒரு நீங்க இந்த மாதிரி ஆன்மீகங்களை கேட்கறதுல தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வேதாந்தாரில் டாக்ஸ் தான் கொஞ்சம் கேட்டு இருக்கேன். சோ அதுல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்டெலக்சுவல் ஆமா அந்த ஞான யோகா அந்த பாத்துல பாத் ஆஃப் நாலேஜ் சொல்லிட்டு தான் போறாங்க நம்ம சொல்ற மாதிரி விசாரணை இல்ல ஏதோ ஒன்னு என்கொயரி அது போறோம். பட் த ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்துட்டு இட் கெனாட் பி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஆப்ஜெக்ட், கான்சியஸ்னஸ் கெனாட் பி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்றாங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு அதுல இருந்தா எல்லாமே வருது. ஸோ இட் கெனாட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஆஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்றதும் சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வைக்கிற மாதிரி எப்படின்னா, தெர் இஸ் அ ஸ்டேஜ் வேர் இட் ரிவீல்ஸ் இட் செல்ஃப். அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் நாட் த்ரூ மைண்ட், நாட் நாட் த்ரூ பாடி, ஆனா அது ஒரு அந்த இது உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிடுறாங்களா, அதனால ஏதோ ஒண்ணு இருக்குன்ற மாதிரி ஒரு இல்ல. அவங்க நிறைய ஒரு வழக்கம் சொல்றவங்க வந்து அவங்க எல்லாமே அவங்களே ஒரு சும்மா அவங்களே ஒரு சரியான நிலையில இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்களே நிறைய பேர் வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு இருக்குன்னு சொல்லி என்னது ஒண்ணு சொல்லி குழப்பிடுறாங்க, அவங்களே குழம்பிடுறாங்க, அடுத்தவங்களையும் குழப்பி விட்டுறாங்க. அதனால உண்மையிலே அதாவது எல்லாமே இருக்குது, பட் இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சோம்னா எல்லாமே புதுசா இருக்கிறதுனாலே பழசு போகணும்ல. புதுசா இருக்குனாலே பழசு இருக்க கூடாது பாத்தீங்களா. அந்த மாதிரி இருந்தாதுன்னா அது உண்மையிலே இருக்கு லிவிங் ஸ்டேட்னு சொல்ல முடியும், இல்லைன்னா அது ஒரு டெட் ஸ்டேட்டா தான் இருக்கும். ஒரு அதனால லாஜிக்கலா பார்த்தாலுமே ஒரு உயிர் வாழ்ற தன்மைனாலே பழசு கழியணும் புதுசு வரணும்ங்கிற மாதிரி இருந்தாதுன்னா அது உயிர் வாழ்ற தன்மையா இருக்கும். அது அந்த உயிரோட்டமான தன்மைங்கிறது நம்ம நம்ம எல்லாத்தையுமே நம்ம அறிஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு மைண்ட் வந்து ஒரு லிவிங் ஸ்டேட்டுக்கு மாறிடணும், அவ்வளவுதான். மைண்ட் லிவிங் ஸ்டேட்டுக்கு கொண்டுறது தான் அந்த ஹையஸ்ட் ஸ்டேட்டு. நீங்க எதையுமே பிடிச்சு வைக்காம எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதான் கரெக்ட் ஸ்டேட். அதுக்காக பிடிச்சு வைக்காமலும் இருக்க முடியாது. ஒரு வேலைக்கு எக்ஸ்டர்னல் ஒர்க்குக்கு நம்ம பிடிச்சிக்க வேண்டியதுதான். சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு நிடிச்சலி ஒரு ஸ்டேட்டுமே இருக்க கூடாது. ஓகே, அதான் அந்த அதான் இதுல ஏதாவது நம்ம இன்னும் கம்ப்ளீட்னஸ் இல்லையான்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. இது வந்து நம்ம எதையாவது அடையிறதுக்கு தான் நீங்க காம்பிட்டண்டா எதையாவது ஒண்ணு பண்ணி ஒரு சரண்டர் ஸ்டேட்ல தானே இதை அடைய வேண்டிய முடியாததால அடையப்படுது. அதனால சொல்ல போனா என்னன்னா இப்ப அடைய முடியாத ஸ்டேட் நீங்க சொல்லலாம், ஆனா அடையக்கூடிய சுலபமான ஸ்டேட் நீங்க சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட் தான் அது. ஏற்காடுல நடக்கும் போது அந்த கன்ஃபர்மேஷன் கேம்ப் முடியும் போது ஓகே எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேப் மட்டும் தனியா வச்சோம்ல, அதுக்கும் வந்துருந்தேன். சோ அப்பயும் வந்துட்டு ஓகே எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சு, இனிமே சாப்டரே ஓபன் பண்ண தேவையில்ல. இன்கம்ப்ளீட்னஸ் தான் கம்ப்ளீட்ன
நீங்க கம்ப்ளீட் ஆகுறதுனாலே இங்க இடத்துல நிக்கிற மாதிரி ஆயிருது பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ் போட்டு நிக்கிற மாதிரி ஆயிருது எல்லாம். அதனால நீங்க உங்களை இன்கம்ப்ளீட் ஆக்கிக்கிறதுக்கு பேர் தான் கம்ப்ளீட்னஸ். கம்ப்ளீட்டட் ஆகக்கூடாது, ஒரு இடத்துலயே நின்று ஒரு இடத்துல இப்படிதான் சொல்லி இதுதான் சொல்லி ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட்டுக்கே வரக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இன்னொரு டவுட் இருந்தது. இப்போ இந்த வேற டாக்ஸ் கேட்கும் போது அவங்க சொல்ற அந்த ஒரு மேபி அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், அதுவும் போயிடும் பாஸ் ஆயிரும் நம்ம தான் கான்செப்ட் பண்ணா கூட. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு மெடிடேஷன் வந்துருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பீங்களா, இந்த சர்வ ரூப தியானம் சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பீங்க அங்க தியானம் புக்ல, அப்புறம் டாக்லயும் கேட்டேன். சோ அதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன சொல்ற எல்லா புலனுக்கும் சரிசகமா அந்த இம்பார்டன்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஒன்னஸ்க்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இல்ல உணரலான்ற மாதிரி சொல்லிருப்பீங்களா. அவங்க சொல்ற அந்த அவங்க எல்லாம் பேசுற அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஒண்ணுதானா? இல்ல இல்ல, இது அவங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதே தப்பாவே சொல்றாங்க. அவங்க எல்லாம் அப்படி ஒன்னஸ்ங்கிறது வந்து ஒன்னஸ் நீங்க ஃபீல் பண்ணாலுமே அதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது ஒரு அனுபவம் தான். அது அனுபவங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிட்டு இருக்கணும். இப்ப சர்வரூப தியானத்தையுமே நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்க்கு வரவும் கூடாது, அது போயிட்டே தான் இருக்கணும். நீங்க லிவிங் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கணும், நீங்க லிவிங்கா தான் இருக்கணும். எதே ஒரு இடத்துல ஒரு இடத்துல நின்னுட்டீங்கனாலே டெட் ஆயிடுறோம். சாரி இல்ல, அது நீங்க அந்த சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு டெஸ்ட் சும்மா டெஸ்ட் இப்போ இல்ல சயின்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்க, லேப் மாதிரி டெஸ்ட் பண்ணி பாக்கலாம்ன்ற ஒரு கியூரியாசிட்டி தான். அதுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்டே ஆகணும்ன்ற இதெல்லாம் இல்ல, என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி. அதாவது அவங்க எல்லாம் சொல்றாங்களே அப்படி என்ன இல்ல அவங்க சொல்றதுங்கிறது வந்து அது வேறயா? இல்ல அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி சொன்ன சொல்லப்போனு சொன்னா நம்ம சொல்ற நிலையே தான் அவங்க ஏதோ ஒரு வகையில அவங்க சொல்றதுக்கு வராங்க. உணர்வுங்கிறதே வந்து எதையோ உணர்றதுன்னு சொன்னாலே அனுபவம் அனுபவிப்போம் சொல்லி ரெட்டத்தன்மை ஆயிரும். அதனால ஒரு ஒரே தன்மையில இருந்துச்சு சொன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அப்படின்னு சொன்னா ஒரு அனுபவிக்கிற தன்மை மட்டும்தான் ஒரு நபர் தான் இருந்துட்டு இருக்கிறார் வழியே அந்த அந்த நபருக்கு வந்து அனுபவம் போயிட்டு இருக்கும். அவருக்குமே என்னஞ்சனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருதான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருங்கிற மாதிரி அதுலயே எல்லாமே அடங்கி போயிருந்தோம். எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளேயே எக்ஸ்பீரியன்ஸும் அடங்கிறது எதுவும் போயிருது. சொல்லப்போனா சொன்னா ஒரு ரிசப்டிவ் ஸ்டேட், அவ்வளவுதான். அந்த ரிசப்டிவ் ஸ்டேட் தான் அவங்க சொல்ல வராங்க. ஆனா இருந்தாலும் சில நேரங்களில் தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி கூட என்னத்தோட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே, இப்ப ஜென்ரலா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வே ஆஃப் சயின்டிபிக் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி ஒரு க்வெஸ்சன். அதாவது இப்ப நான் இப்ப ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வீட்லயே அப்பா வரட்டும் யார்கிட்டயாவது சொன்னோம்னா அவங்க வந்துட்டு ஓ இதுதானே இது எனக்கே தெரியுமே அப்படித்தானே இருக்கு நேச்சுரலாவே அப்படிதான் இருக்கு அப்படின்றாங்க. நம்ம என்ன அசால்ட்டா சொல்றாங்களே, ஆனா இப்போ அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்க புரிஞ்ச என்னன்னா இருக்கிறது தான், இதுல ஒண்ணும் புதுசா விசேஷமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உண்மையிலே அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான், அதனால அது வந்து அவங்க உண்மையிலே ஜெனுவினா சொல்றாங்களாங்கிறது மட்டும்தான் செக் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், இது தப்பு கிடையாது. ஆனா அவங்க ஸ்டேட்மெண்ட் ஜெனுவினா அல்லது சும்மா தப்பா எதையோ புரிஞ்சுக்கிட்டு தப்பு சொல்றாங்களாங்கிறது இல்ல, எனக்கும் தெரியும் காமிச்சுக்கிட்டா சொல்றாங்களா மட்டும்தான் செக் பண்ணுவோம். இல்ல அந்த மாதிரி சூடோ அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இல்ல, ஐ மீன் நம்ம பண்ண வேதம் கரெக்ட்ன்றீங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் பண்றது வாய்ப்பு கிடையாது. அது வந்து ஒரு ரொம்ப டீப்பா இல்லாத விட சும்மா மேம்போக்கா அப்படியே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு
சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கு, சயின்டிபிக் அண்டர்ஸ்டாண்டிங். அதை நம்ம எப்படி பாக்கலாம்னா, என்ன ஒரு பெரிய சொல்றது டிசாஸ்டரா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு லைஃப்ல பெரிய இது வந்தா கூட அது ஈஸியா கடந்து போறது நம்மளால உணர முடிஞ்சா நம்ம கரெக்டான ஸ்டேட்ல இருக்கோம், ஸ்டேட்ல போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு வந்து அந்த ஷாக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறாங்க. சமநிலை கிடைச்சிடும் மைக்ல போட்டு பேசினேன். முன்னாடி கொஞ்சம் அடைஞ்சு கேட்டுச்சு. அதான் எனக்கு அந்த மாதிரி அந்த அந்த கான்செப்ட்லாம் கிளியரா இருக்கேன். அதாவது நம்ம இந்த ஞானம்ன்ற ஸ்டேஜ் அடைஞ்சிட்டோம்னா எதுவும் நடக்காது, நம்ம ஒரு ஸ்பெஷல் அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் ஓகே. பட் இந்த இன்ட்யூஷன் உள்ள ஏதோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் கொஞ்சம் பிலாசபிக்கலா பேசும்போது அதெல்லாம் ஏன் மிஸ் பண்றோமோன்னு ஒரு வேதாந்த டாக்ஸ் எல்லாம் அதிகமா கேட்கும் போது, வேதாந்த டாக்ஸ்லயே அவங்க ஏதோ ஒரு வகையான பிரம்மாண்டத்தை கொண்டு வந்துருவாங்க. அது வந்து பிகினர்ஸுக்கு அந்த பிரம்மாண்டம் தேவைதான். அதுலயே உள்ள போறவங்களுக்கு அந்த பிரம்மாண்டத்தை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அது குழப்பத்துக்கும் அதான் காரணமாயிரும். அதனால அது அது வேண்டியிருல. ஆனா வேதாந்தத்துல சொல்றது ஒண்ணும் தப்பு கிடையாது, கரெக்டு தான். பட் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு டெர்மினாலஜி டேர்ம் இல்லாம கொடுத்து என்னது இல்லாம பண்ணி அத கொஞ்சம் குழப்பியும் விட்டுருவாங்க. நம்ம கான்செப்ட் படி படிச்சு புரிஞ்சீங்கன்னா, நீங்க நம்ம புக்லயே வேதாந்தம் ஒன்னு எழுதியிருக்கோம் பாத்தீங்களா? மற்ற புக்ல படிக்கிறதை விட வேதாந்தத்தை மட்டும் படிச்சாலே கூட போகும் வேற ஏதாவது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸ் திங்கிங் உள்ள புக்களை படிக்கிறது தானே நமக்கு நாட்டா இருக்கும். மற்ற புக் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப அதுக்காக கதை புக்காக படிச்சுட்டு போகணும்னு தோணாதுல்ல. சென்னை பில்டிங் எல்லாம் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சென்னை இதுல இன்னும் ஆரம்பிக்கல, அதாவது பெர்மிஷன் வாங்காம இருக்கு. அப்ரூவல் ஆகாத லேண்டா இருக்கு, அந்த அப்ரூவலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பூஜைக்கு அப்புறம் ஒண்ணும் எதுவும் பண்ணல, பூஜை ஆகலாம். ஓகே, உங்க கூட ஒருத்தர் தங்கியிருப்பாரு, அவரு இல்லையோ? என் கூட தங்கியிருக்கிறவர் ஆமா, அவரு இப்ப போயிட்டாரு. அவரு அவரு வேற இருக்கு, வேற யாரா இருக்காங்களா? ஓகே, சரி சரி சரியா, நன்றி, குட் நைட்.